ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே மாடிக்கு மேலே ஏறி ஒரு பையன் வர்றான். சார், மனோஜுங்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏ யார் ரண்ணி அப்படின்னு வந்து வேகமாக வராங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த கையோட இல்லை, ஒருத்தவங்க லெட்ரு கொடுத்துட்டு போனாங்க, அதான் கொடுத்துட்டு போகிறேன். ஏங்க, அவங்க லெட்ரு கொடுத்தா நீ அப்பா வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்கல. இல்லைங்க, வந்து கொடுத்தாங்க, கொடுத்துட்டேன். விடுங்க ஆளை, அவர் 100 ரூபா கொடுத்தாரு, அதனால தான் மாடி ஏறவர் முடியாதுன்னு சொன்னார். நான் அதுக்கு 100 ரூபா கிடைக்கிதுன்னு கொடுத்துட்டு போனேன். ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இது, லெட்ரு மறுபடியும் கொடுக்குறான் அப்படிங்கல ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. பாத்தியாடா, நான் எவ்வளவு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் மறுபடியும் அவன் லெட்டர் கொடுத்துட்டே இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னா யாராவது கேட்டீங்களா அப்படிங்கல. இல்லை, எதுக்கு, நம்ம கடை ரிப்பேர் ஆயிரும், நம்ம கடை பேர் கெட்டு போயிரும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. உடனே முத்திருந்துட்டு, ரோஹிணி பார்லர் மேடம், நீங்க வந்து ஏதோ தப்பு பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் போலீஸை கண்டு பயப்படுறீங்க. ஏன் முத்து, நான் ஏன் பயப்படணும், நான் பயப்படணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பின்ன நீங்க பார், லெட்டர் கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு நீங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஆளையும் கண்டுபிடிச்சாச்சு, இன்னமும் ஏன் தயங்குறீங்க? டே, முதல்ல லெட்டர் என்ன எழுதுன்னு பாடுறா, படிச்சு பாடுறா அப்படிங்கிற மனோஜ் வேக வேகமாக வாங்கி படிக்கிறாங்க. ஏண்டா முட்டாள் மனோஜே, உனக்கு நான் எவ்வளோ வாட்டி உனக்கு புத்திமதி சொல்கிறது, உன் கூட இருக்கனால உனக்கு ஆபத்து ஆபத்துன்னு, கூட இருக்கிறது உன் உயிரை கொல்லும், உனக்கு வேண்டாதது தான் உன் கூட இருக்கிறது, பார்த்து பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. பார்த்தோன்னே, டே இது நீ தாண்டா, உனக்கு தாண்டா எழுதியிருக்கான், நீ தான் என் கூட இருந்து என்னை கொள்றில்ல அப்படின்னு அந்த முட்டாள் மனோஜ் மறுபடியும் மறுபடியும் முத்தையே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. படியன்னு அடிக்க போகிறாரு, பொழுக்கு பொழிச்சுன்னு பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. ஏன்டா அறிவு கிட்டவனே, அவன் யார் என்னங்கிறதையும் உன்ட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் மறுபடியும் டே என்னடா மறுபடியும் மறுபடியுங்கிற அப்படின்னு மனோஜ் கத்துறாங்க. நீ தாண்டா, உனக்கு அவனுக்கு பிரச்சனை, அதனால தான் அவன் என்ன வெறுப்பேற்றுறான், உன்னைய விட்டுட்டு என்ன காண்டாக்குறான். சரிடா, அவன் என்னையில காண்டாக்கணும், அதுதான் தெரியலை அப்படிங்கல. இதெல்லாம் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது, அவன் எனக்காக பண்ணலை, உனக்கு அவனுக்கு தான் ஏதோ பகை, டே எனக்கு அவனுக்கும் எந்த பகையும் இல்லை. விஜயா சொல்கிறாங்க, சரி அதே ஆளை கண்டுபிடிச்சாச்சு இல்லை, போலீஸுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ்னோடனே ரோஹி நின்றுட்டு பதட்டம் வருது. அதை முத்து மீனாம் கவனிக்கிறாங்க. பார்லர் ஏன் ஏதோ வில்லங்கம் பண்ணுது போல இருக்கு அப்படின்னுட்டு, வேணாம் போலீஸ்லாம் வேணாம் வேணாங்கிறாங்க. மனோஜ், நீ என்னடா சொல்கிற, இல்லை இல்லை ரோஹிணி, போலீஸுக்கு போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் முத்து கேட்குறாங்க, சரிடா உனக்கு இந்த அந்த நான் சொன்னேன் அவனுக்கும் எங்கேயாவது நீ பார்த்துருக்கிய அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து இங்கே பாடுறா, இவனு எங்கேயாவது நீ பார்த்து இல்லை, நீ வந்து அவனை பார்த்தில்ல, நான் என்ன வீடியோ காமிக்கிறது, நீ தான் அங்கே பார்த்தில்ல, உன்னை சாமியாராக வந்தேன்ல, அவனை கண்ணை மூடி கற்பனை பண்ணிப்பார், எங்கேயாவது அவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியாண்டு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உட்காராரு. எங்கேடா போகிறேன், நான் கண்ணை மூடியே யாசனம் பண்ணணும், அப்போ தான் நான் சாமி மாதிரி எனக்கு கண்ணுக்குள்ளே தெரியும் அப்படிங்கிற பெரிய இவன், சரி பண்ணு பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் யோசனை பண்ணுறாரு, பண்ணிக்கிட்டே இருக்கல அப்படியே வளையம் போகுது, டன் 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 டன்னு சுற்றுதா. டே முத்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ யோ, என்னத்தை இவன் கண்டுபிடிச்சான், ஏதை கண்டுபிடிச்சான், ஒன்றும் புரியலையே, ஐயோ கடவுளே, இந்த மனோஜ் வாழ்க்கை வேணுங்கிறக்காண்டி நான் என்னென்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க ரோஹிணி. முத்து உடனே, ஏய் சொல்லு சொல்லு என்னாச்சு, யார் யார் அப்படிங்கல. ரோஹிணி உனக்கும் நல்லா தெரியும் ரோஹிணி, ஆமாம் நீ ஏன் அன்னைக்கு கோயிலில் பேசாமல் இருந்த, அவனை பற்றி நமக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், யோசிச்சு பாரு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உன் இடத்துக்கு வந்திருக்கான், நம்மக்கிட்ட வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கான்ல, கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் சண்டை நடந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? அதை விட ரெண்டாவது அவன் பார்லரை வச்சு அவனை பார்த்துருக்கேன், நான் கூட திட்டி அனுப்பியிருக்கேன்ல. ஆமாம் மனோஜ், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அப்படியே முத்துக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, தூக்கி வாரி போடுது. ஓ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்லரமாக பேசாமல் இருந்தீங்களா, என்ன முத்து இப்படி சொல்கிறீங்க, எனக்கே இவர் சொல்லித்தான் இவருக்கே இப்போ தானே ஞாபகம் வருது, இவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது, நாங்கள் லவ் பண்ணையில் அவன் வந்து டார்ச்சர் பண்ணிக்கந்தான், எதுக்காக அவன் டார்ச்சர் பண்ணான் அப்படிங்கல, அவன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னான் முடியாதுன்னு சொன்னேன், அப்போ தான் மனோஜ் வந்து என் பொண்டாட்டி நான் புருஷேன்னு சொல்லி அவனை வந்து சண்டை போட்டு அனுப்பியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு சாமியார் வேஷத்தில் பார்த்துட்டு நீயே அப்போ சொல்லலை. நான் அப்போ சொல்லலைன்னா அப்போ எனக்கு சரியாக தெரியலை. ஓ, சரியாக தெரில, அவன் என்ன மூஞ்சியில் முகமூடியாக போட்டிருந்தான் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. முத்து, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல, என்னமோ சந்தேகம், நான் என்னமோ சந்தேகப்படுற மாதிரி எதோ தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம், நீங்கள் தப்புனதுனால தான் உங்கள் புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். டே இப்போ தெரியுதாடா, ஓடுகள் நாயே, எனக்கா எனக்கான்னு நினச்சி சொன்னியே, இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்காக தான் அவன் வந்திருக்கான், எல்லாமே உங்கள் ரெண்டு பேரை வச்சு தான் டார்கெட் பண்ணியிருக்கான், எனக்கு அவனுக்கு பகை இருக்குங்கிறதுனால என் ஃபோட்டோவை நீ காமிச்சிருக்க, உடனே என் பேரில் கோத்து விட்டு போயிருக்கான், நம்ம ரெண்டு அடிச்சுக்கிட்டு சாகணும்னு. இப்போ புரியுதா? ஆமா முத்து, இப்போ தானா தெரியுது, என்ன நொப்பத்தான் தெரியுது, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே, உடனே கிளம்பு போலீஸுக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஐயோ, என்ன ஆக போகுது, ஏதாக போகுது தெரியலையே, போலீஸுக்கு கிளம்புதே அப்படின்னு ரோஹிணி உதறல் எடுக்குது. ரோஹிணி வா, ரோஹிணி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலையிறதுலாம் வேஸ்ட்டு, இன்னொரு வாட்டி, என்னது இன்னொரு வாட்டி, அதான் இன்னொரு வாட்டி வந்து கொடுத்துட்டானே, இவன் தினம் தினைக்கு இப்படி தான் பண்ணுவான், அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே, இவன் காசு பறிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறேன் போல இருக்கு, அதனால தான் போலீஸ்
ஆஃபீஸுக்கு போகணும்னு கூப்பிட்றேன், வா ரோஹினி வர்றியா இல்லையா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். என்ன நடக்க போகுது, ரோஹினி என்னென்னு சமாளிக்க போகிறாங்க, இன்னமும் எத்தனை நாளைக்கு அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியும், கண்டிப்பாக மாட்டத்தான் போகிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.